வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. புதுப்பேட்டை படத்துல ஒரு சீன், ஒரு ஃபேமஸான சீன் பார்த்துருப்போம். என்னது? அந்த தனுஷ் அழகம் பெருமாள் பார்க்க வருவார் இல்லையா? பார்க்க வர்றப்ப கட்சியில சேர்ந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு காலில் உள்ள எல்லாரும் பார்க்கட்டும், எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க குமாரு அப்படின்னு காலில் உள்ள வைப்பார் இல்லையா? அதே சீனை ஒரு மாதிரி மறுபடியும் வந்து ரீக்ரியேஷன் பண்ணியிருக்காரு நம்முடைய பிரதமர் மோடி. ஓகே, பப்புவாணி கினியா அங்கே அந்த நாட்டுக்கு போயிருக்காரு. அதாவது நீங்கள் பாட்டுக்கு பப்பு பப்புன்னு கண்டடிச்சுட்டு இருந்தீங்க, ஆனால் கர்நாடகாவில் கவுத்து விட்டாங்களேங்கிறனால அதனால் டெல்லி ஜோசியர் வந்து பப்பு பப்புக்கு பரிகாரமாக நீங்கள் பப்புவாணி கினியா போகணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொன்னதுனால போயிருக்கிறார். அங்கே போய் போனப்ப ஒரு ஃபேமிலி, இந்தியன் ஃபேமிலி வந்து பார்க்கணும், பப்புனா குழந்தைங்க, பப்பு நீ குனியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அப்படி புரிஞ்சு ஒரு டீ கோடிங்கில்ல. ஆமாம், அங்கே ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க, ஹஸ்பண்ட் அதாவது அப்பா அம்மா ரெண்டு பேரும் வணக்கம் சொல்லியிருக்காங்க, இவரும் வணக்கம் சொல்லியிருக்கான்னு வச்சுக்கோங்க. ஓபிஎஸ் கூட கீழே உருண்டு புருண்டு கணக்கு சொல்லியிருக்கா. அப்படி அந்த பாப்பா வந்து அந்த பெண் அந்த சிறுமி அவங்க வந்து கண்டுக்காமல் வந்திருக்காங்க, ஓ இவர் தானே அப்படிங்கிற மாதிரி உடனே போய் தலையை தடவி தட்டி கொடுத்துட்டு டக்குன்னு குனிய விட்டு அப்படியே காலை வந்து தொடச்சிருக்கிறாரு. ஓகே, என்ன ஒரு என்ன ஒரு ராஜதந்திரம் ராஜதந்திரம். அதுவுமே வந்து அந்த கரூரில் வந்து தயாரிக்கப்பட்ட கோட்டை தானே. ஒவ்வொரு ஊருக்கும் போகிறப்ப ஒவ்வொரு விதமான உடை, ஒவ்வொரு விதமான கெட்டப், அந்த மாதிரியானதாகத்தான் இருக்கிறாரு. வந்து நான் சமீபம் இந்த கேன்ஸ் ஃபெஸ்டிவல் இருக்கு இல்லையா? ஆமாம், கேன்ஸ் ஃபெஸ்டிவல் இவரே கூட சிறந்த நடிகருக்கு, சிறந்த நடிகருக்கு கண்டிப்பாக போனால் இவங்களுடைய நந்திதாதாசோட ஒரு கோட்டு ஒன்று பார்த்தேன். வந்து கேன்ஸ் ஃபெஸ்டிவலுங்கிறது ஃபெஸ்டிவல் ஆஃப் சினிமாவை தவிர ஃபெஸ்டிவல் ஆஃப் குளோத்ஸ் கிடையாது. ஆனால் நடிகர்லாம் விதவிதமாக ட்ரெஸ் எடுத்து பண்ணிட்டு போய் அங்கே வந்து ஃபேஷன் ஷோ காட்டிட்டு அந்த மாதிரி ரெட் கார்பெட்டில் நடந்து போகிறதுல ஒரு கௌரவமாக கௌரவமாக. அது மாதிரி இவரையுமே கூட அப்படி ஒரு ஃபேஷன் ஷோ நடத்த சொன்னோம்னா பிரமாதமாக நடத்திட்டு வருவார். ஆமாங்க, எல்லா தகுதியும் இருக்குது கான்ஸில் போய் கலந்துக்கிறதுக்காக. இது கூட பண்ணலாம், அதாவது இந்த இப்போ இதுவரைக்கும் இவர் அடித்த கலர் கலர் நோட்டாக இருக்கல ரூபாய் நோட்டு, அதை மாட்டிக்கிட்டே அதெல்லாம் வந்து சட்டையில் மாட்டிட்டு போனான்னா பிரமாதமாக இருக்கும். அப்படி ஒரு ஃபெஸ்டிவலை வந்து நீங்களே ஐடியா எடுத்து கொடுக்குறீங்க, செஞ்சாலும் செய்வார் அவர், அப்பேற்பட்ட ஆள் தான் அவர். சரி, அதையுமே நம்ம பார்ப்போம். சரி, ஷோக்குள்ளே போவோம். இது சொல்கிறது சொல்லட்டும். ஷோ ஒளிப்பதிவாளர் சஃபி கூட நான் சிவகுமார், நான் உங்கள் நண்பன் சரண். இரண்டு விஷயங்களுக்காக நம்ம வாழ்த்து சொல்லலாம். ஆமாம், ஒன்று யூபிஎஸ் தேர்வுகளுடைய முடிவுகள் வந்திருக்கின்றன. ஆமாங்க, நீங்களுமே ஒரு பழைய யூபிஎஸ்னுடைய யூபிஎஸ்சி தேர்வு எழுதி அதற்காக வந்து பிரயத்தனம்லாம் செய்தீர்கள். பிரயத்தனம் செய்து திருப்பி பேக் டு தி பெவிலியனாக இங்கே வந்திருக்கேன். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எனக்கூடிய அந்த மத்திய அரசு பணியாளர் தேர்வான அந்த இதனுடைய தேர்வு வந்து ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும். அந்த ரிசல்ட் வரையில் பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த தேய்பிரை மாதிரி முதல் ஒரு 25 இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே தமிழ் பேர் பார்த்த மாதிரி இல்லை. கடைசி ஏதோ ஒரு லக்ஷ்மி ஏதோ பேர் வந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்னு சொல்ல முடியல. அசிம் பண்ணிக்கலாம். ஆமாம், லட்சுமி இந்தியாவுக்கு ஒரு பொதுவான பேர் தான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. முழுக்க முழுக்க வட இந்தியர்கள், ஓகே யாராக இருந்தாலுமே இது வாழ்த்துக்கள் வந்து சொல்லிக்குவோம். ஏன்னா ரொம்ப இளம் வயதிலே தேர்வாகியிருக்காங்க நிறைய பேர். 21-22 வயதில் வந்து தேர்வாகிறதுங்கிறது அவங்க வாழ்நாளில் கடைசியில் ரிட்டையர்ட் ஆகையில் தலைமை பதவியில் இருந்து ரிட்டையர்ட் ஆவாங்க. ஸோ இசிதா கிஷோர் அப்படிங்கிற ஒரு பெண், சாதனை பெண், அவங்க தான் வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. மொத்தம் வந்து ஒரு 1033 இடங்களில், 1022 இடங்களில் 933 பேர் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. முதல் 4 இடங்களில் வழக்கம் போல் பெண்கள் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. டென்த் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ப்ளஸ் டூ இருந்தாலும் சரி, யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, பெண்கள் வராங்கிறது உண்மையிலேயே பாராட்ட பெரிய விஷயம்தான். ஆமாம், இது வந்து வடக்கு வாழுது தெற்கு தேயுது, இந்த சிசாட்டுன்னு ஒன்று அறிமுகப்படுத்தினாங்க. அதன் பிறகு பார்த்தோம்னா ஆங்கிலம் இந்தி மொழி அப்படிங்கிறதுல எழுதுறதுனால வட இந்தியர்களுக்கு இது வாய்ப்பாக போகுது, தமிழக இளைஞர்கள் வந்து அதிக அளவில் தேர்ச்சி பெறலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இப்போவே வந்து போயிட்டுருக்கு. நாளைக்கு தான் வந்து அந்த சாதனை ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம்னா எத்தனை பேர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். அதில் வந்து தமிழ் வழி எழுதுறதுங்கிறது கிடையாது, தமிழ் வழியிலையும் எழுதுவாங்க, ஆனால் வந்து அது வந்து தேர்ச்சி விகிதம் ரொம்ப கம்மியான குறைவான அளவில் இருக்கிறதுனால அது வந்து எழுத மாட்டாங்க. மேக்ஸிமம் ஆங்கிலத்தில் எழுதுறது தான் நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கற்பிதம் இதில் இருக்குது. தமிழகத்தில் எழுதி ஒரு சிலர் பேர் வந்து தேர்வு ஆகியிருக்காங்க இந்த தேர்தலில். இன்றைக்கி இப்போ இந்த தேர்வு பொறுத்த வரைக்கும் நாளை வந்து இந்த ஹியூமன் ஸ்டோரிஸ்லாம் நிறையா வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த இசிதா கிஷோரே வந்து சென்னையில் படிச்சிருக்காங்க, இங்கே இருக்கக்கூடிய ஒரு அகாடமியிலே படிச்சிருக்காங்க. டெல்லியிலே இருந்தாலுமே சென்னை வந்து ஒரு முக்கியமான ஹப்பாக இருக்கக்கூடிய ஒரு கட்டத்தை வந்து பார்க்குறோம். ஸோ இந்த வெற்றி பெற்ற 933 பேர்
அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்குவோம். கண்டிப்பாக சொல்லுவோம். அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு அறிவுரை நம்ம சொல்லிக்கணும். நீங்கள் இவ்வளோ தூரம் தேர்ச்சி பெற்றிருக்கீங்க அப்படிங்கிறனால உங்களை கூப்பிட்டு நான் அறிவுரை சொல்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்டு மட்டும் மட்டும் போயிடாது, பக்கம் மட்டும் நீங்கள் போயிடாதீங்க, நீங்கள் படித்ததெல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஒட்டு மொத்தமாக எல்லாம் முடிச்சுட்டு என்னங்க யூபிஎஸ்சி அந்த காலத்து ரிஷிகள் இருக்கிறார்களே அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தேன், அது வேறு மாதிரி ஆகிவிடும். அது மட்டும் ஏன்னா அது மட்டும் இல்லை, இன்னொரு ஐபிஎஸ் அதிகாரியுமே இருக்கிறாரு, அவர் சொல்றதையும் கேட்கலாம். அதனால வந்து இந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் ஆப் மட்டுமே படித்து அறிவு வளர்க்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள், அதுக்கப்புறம் வந்து கிண்டியில் மானுக்கு புல் பிடிக்க போடக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள், இவங்களுக்குலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும்படி நம்ம அவங்களுக்கு கேட்டுக்குவோம். ஓகே, நிச்சயமாக வந்து எப்படி இருந்த போதிலுமே வந்து இப்படியான ஒரு தேர்வு எழுதி, ஏன்னா அப்படிப்பட்ட தேர்வு எந்த அளவுக்கு கடினமானது தெரியும், ஏன்னா அது வந்து ஒரு புத்தகம் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுற மாதிரியான தேர்வு கிடையாது. ஆமாம், அதில் வந்து பல, அதாவது அவங்க எந்த துறையை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த துறையில் வந்து ஒரு கரைகண்ட அறிவு இருக்கணும். ஆமாம், அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம். ஆக்சுவலாக இந்த சிவில் சர்வீஸுக்கு ரெடி ஆகிறவங்க எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்தளவுக்கு ஒரு வாசிப்புங்கிறது மிக முக்கியம். அதனால தான் இப்போ ரெண்டு மூணு பேர் அவங்க ஐபிஎஸ் அதிகாரிகள் இப்போ நமக்கு சந்தேகமாக இருக்கு, எப்படி அவங்க பாஸ் ஆனாங்க? பாஸ் ஆனாங்க. ஆனால் உண்மையில இவங்க வந்து படித்து தான் பாஸ் பண்ணியிருப்பாங்கனால இவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்குவோம். ஓகே, இதே நேரத்தில் இன்னொன்றுமே சொல்லலாம், என்னன்னா வந்து இதை ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறதா, ஆனாலும் ஒவ்வொரு முறையும் வந்தாலும் வரமாட்டேங்குது. என்னன்னா வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாய பாடம் அப்படிங்கிற ஒரு ஜிஓ ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது, ஆனாலும் பல படிகளில் அது வந்து கடைபிடிப்பது இல்லை. ஆனால் இப்போ வந்து பள்ளிக்கல்வித்துறை ஒரு சுற்றறிக்கை விட்டுருக்குறாங்க, எல்லா பள்ளிகளுமே, அதாவது மெட்ரிகுலேஷன் பள்ளிகள், அரசு பள்ளிகள் இதெல்லாம் தாண்டி சிபிஎஸ்இ மற்றும் இந்த இன்டர்நேஷ்னல் பள்ளிகள் இருக்கு இல்லையா, இன்டர்நேஷ்னல் அந்த பள்ளிகளுமே கூட தமிழை வந்து கட்டாயப்படமாக கற்பிக்க வேண்டும் 10ஆம் வகுப்பு வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம், ஏன்னா வந்து தமிழே தெரியாமல் ஒருவர் வந்து தன்னுடைய பள்ளிகளையுமே முடித்து கல்லூரியையும் முடித்து விட்டு வந்தார்னு சொன்னால் அது ரொம்ப ரொம்ப வெக்கக்கேடான விஷயம் அப்படின்னு தான். நிச்சயமாக, அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு லாயக்கே இல்லாத மனிதராக இருப்பார். மொழிப்பாடமாக தமிழை வந்து கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ஒரு அவசியம், ஏன்னா வந்து அது வந்து மனப்பாடம் பண்ணிட்டு எழுதுறது கிடையாது. ஏன்னா தமிழ்மொழி பாடம் நம்ம படித்ததுனால தான் வந்து நமக்கு திருக்குறள்லேருந்து ஆரம்பித்து நிறைய ஒரு அறவிளிம்பியங்களை சொல்லக்கூடிய நிறைய இலக்கியங்கள் நமக்கு அறிமுகமானது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து அதை வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த பள்ளிக்கல்வித்துறை அறிக்கையுமே நம்ம வரவேற்போம். ஈடுள்ள ஆட்சி 2 ஆண்டு சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார், 2 ஆண்டு சாட்சி இல்லை, அது வந்து இன்ப சுற்றுலா காட்சி அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்திருக்கிறார். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சிங்கப்பூர் மற்றும் ஜப்பானுக்கு ஸ்டாலின் சுற்றுப்பயணத்துக்கு கிளம்பி இருக்கிறார், அதைத்தான் கடுமையாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். ஆமாம், ஏன்னா இந்த தொழில் முதலீடு, தொழிலில் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு முதலீடு பண்ண வரல, உங்கள் சொத்தை போய் முதலீடு பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி, முதலீடு ஈர்க்க போகிறீங்களா, முதலீடு பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேள்வியுமே அவர் கேட்டிருக்கிறாரு. இன்ப சுற்றுலா அப்படின்னு சொல்லி கடுமையாக விமர்சித்திருக்கார். நிறைய புள்ளி வரங்களை அள்ளித்தளித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதாவது ஆமாங்க, ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலகட்டத்திலையும் ஆமாம், முதல்வர் காலாட்சி, அம்மா ஆட்சி, 10 வருஷமா நாங்கள் பாலாறு, இங்கே வந்து 2015 ஒரு உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்தது சென்னையில் நடந்தது. அந்த இதெல்லாம் வந்து ஹாலோகிராம், அந்த குதிரையெல்லாம் வந்து வணக்கம்லாம் வச்சது. ஆமாம், அந்த குதிரை பறக்கும் அந்த குதிரை வந்து வணக்கம்லாம் வைத்தது. அப்போ நிறைய வந்து கோடிக்கணக்கில் வந்து முதலீடுகள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுலேயுமே நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க. அதெல்லாம் அறிவிப்புகளும் நின்று போனதே தவிர எதுவுமே நடைமுறைக்கு வரவில்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களுமே இருந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி நிறைய புள்ளிவரம் கொடுத்துருக்காரு, அது கரெக்டாக தப்பான்னு செக் பண்ணால் தான் தெரியும். நிறைய செயல்பாட்டில் இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே நாங்கள் போட்டது, அதெல்லாம் இப்போ நடைமுறைக்கு வந்திருக்கு, இதெல்லாம் இவங்க சாதனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லா முதலீடுகளும் நாங்கள் தான் ஈர்த்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே அவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் வந்து இவங்களுடைய ஏடிஎம்கேவுடைய அந்த 10 ஆண்டு ஆட்சி காலகட்டத்தில் தான் நிறைய கம்பெனிகளுமே இங்கேருந்து போனாது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஆமாம், சில கம்பெனிகள் வந்து மூடப்பட்டன, சில கம்பெனிகள் வந்து இங்கேருந்து வெளியேறின அப்படிங்கிற விமர்சனங்களுமே இருக்கின்றன அப்படிங்கிறது நம்ம தெரியும். இன்னும் சொல்லப்போனால் மெட்ரோ நிறுவனமே வந்து ஒரு மெட்ரோ நிறுவனமே கமிஷன் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளிநாட்டு நிறுவனம் அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி போனதுமே வெளிப்படையாக நடந்தது. ஆமாம், இங்கே வரக்கூடிய திட்டங்கள், நிறைய திட்டங்கள் வந்து தெலுங்கானாவுக்கும் கர்நாடகாவுக்கும் போயிடுச்சு. இப்போ உதாரணமாக கியா மோட்டார்ஸில் ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி 16,842 கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம்னு வந்து சொல்லியிருக்காரு மொத்தமாக அந்த டேட்டாவில். ஸோ அது படி பார்த்தோம்னா நேரம் இங்கே தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவுடைய முதன்மை மாநிலமாக இருந்திருக்கணும் தொழில்துறையில், எல்லாமே வந்து பயங்கர இதாக இருக்கணும். ஆனால் வந்து அப்படி இல்லை, நடைமுறையில் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான விஷயம். இவர் இதை வந்து இன்ப சுற்றுலா அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறாரு. இவரே அந்த கோட் சூட்லாம் மாற்றிட்டு இந்த காலமாட்டி புல்லு கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு இதுக்கு போனாங்க. அப்போ போனால் அப்படி இவர் எடப்பாடி பழனிசாமி போயிருந்தா அப்படி.
அதுவுமே வந்து இவருங்களா முதலீட்டு அப்படி போய் முதலீடுகளை இருப்பதற்காக அவருமே போனார். இன்ப சுற்றுலான்னு சொன்னா உண்மையிலே வந்து கடுமையாக விமர்சிக்க வேண்டியது பிரதமர் நரேந்திர மோடி தான். ஆனா இன்னைக்கு தேதிக்கு கூட அவர் ஒரு இன்ப சுற்றுலா தான் இருக்கா அப்படி அப்படிங்கிறத ஷோ ஆரம்பிக்கிறப்பையும் நம்ம சொன்னோம். தொழில் முதலீடுகளை அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பது அப்படிங்கிறது வேற வழி இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகமயமாக்கல் சூழலில் அப்படின்லாம் ஈர்க்க வேண்டியதுதான். ஆனால் அதே நேரத்தில் உள்நாட்டு தொழில் வளங்கள் எந்த அளவுக்கு இவங்க வந்து வலுப்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியுமே இருக்கிறது. வெளிநாட்டிலேருந்து ஒருத்தங்க வந்து முதலீடு பண்ணால் மட்டும்தான் தொழில் வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொன்னால், உள்நாட்டில் அப்படியான தொழில் முனைவர்களை நம்ம ஊக்குவிக்கவே இல்லையா? அது எந்த கட்சி ஆட்சியாக இருந்தாலும் சரி, திமுகவுடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுகவுடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் பிஜேபி எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, அந்நிய நாட்டு முதலீடுகள் மட்டும்தான் ஒரு பொருளாதாரம் வந்து வளர்றதுக்கான வழியா அப்படிங்கிற கேள்வியுமே இருக்கிறது. ஏன் அப்படியான கேள்வி வந்து கேட்க வேண்டியது இருக்குதுன்னா, இப்போ அந்நிய நாட்டு முதலீட்டு இந்த நிறுவனங்கள்லாம் வருகிறப்போ அவங்க எக்கச்சக்கமான கண்டிஷன்ஸு விதிக்கிறாங்க. இப்போ கூட அந்த மதுவகைகள் இருக்கு இல்லையா, மதுவகைகளை வந்து திருமண கூடங்களில் திருமண மண்டபங்களில் அனுமதிக்கிறது மற்றதெல்லாம் வந்து எல்லாமே வெளிநாட்டு முதலீடுகளுக்கு தான் சொல்லப்பட்டது. ஏன்னா அவங்க அப்படி ஒரு கல்ச்சர்லேருந்து வந்து வந்திருக்காங்க. அவங்க வர்றப்போ இங்கே வந்து சரக்கு கொடுக்கணும்ப்பா, அதான் பண்பாடு. அப்படின்னா நம்ம வந்து மவுண்ட் ரோட்ல போகையில ஒரு ஜெர்மனியரை இடிச்சிட்டு போயிருப்போம், இல்ல அங்கிட்டு பக்கம் வந்து ஒரு போர்ச்சுகீசியரை அங்கிட்டு தட்டிட்டு போயிருப்போம். அப்படி யாருமே தட்டுப்பட்ட மாதிரி தெரியல. தெரியலையே, நம்ம டவுன் பர்சன்ல வந்து நம்மளோட வந்து ஒருத்தர் உக்ரைன்கார மேல ஏறி உக்கிரமா வந்து நம்ம மேல ஏறி ஏறி இருக்கணும் அப்படியெல்லாம் ஒன்று நடந்ததில்லை. ஆனா அந்த மாதிரியான பன்னாட்டு இங்க வரப்ப என்ன, நமக்கெல்லாம் வந்து மணிக்கணக்கில் நிறைய மின்வெட்டுகள்லாம் இருந்தாலுமே கூட அவங்களுக்கு வந்து ஒரு இத்தனை வினாடிகளுக்கு மேலே இது நிறுத்தப்பட்டது, மின்சாரம் நிறுத்தப்பட்டதுன்னு சொன்னால் அதுக்கு அபராதம் வந்து கொடுக்கணும், அதுக்கான ஒரு நட்டை இழப்பீடை தரணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய கண்டிஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அவங்க வந்து இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் அவ்வளவு கண்டிஷன்ஸ் போடக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து பெரிய அளவில் வேலை வாய்ப்புகளோ இப்போ நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பொருளாதார வளமும் இருக்குதோ அப்படின்னு கேட்டால் அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை இல்லை அப்படிங்கிறது யதார்த்தமாக இருக்கிறது. அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதுங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்தாலும், உள்நாட்டு தொழில் வளங்களை வந்து அது வலுப்படுத்துவதுங்கிறது மிக முக்கியமான விஷயம். இன்னொன்று வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, டிஎம்கே கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நிறைய புள்ளி விவரங்கள் சொல்கிறாங்க. ஆனால் இந்த முதலீடுகள் நாங்கள் ஈவன் துபாய்க்கு இப்போ கூட போயிட்டு வந்தார் ஸ்டாலின், அதே விமர்சனம் இருக்கிற குடும்பத்தோடு போயிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இந்த லூலு மாலோட ஒரு ஒப்பந்தம் போட்டோம், நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதில் எத்தனை விஷயங்கள் நடைமுறைக்கு வந்தது, அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு எவ்வளோ பலன்கள் நமக்கு தந்திருக்குது அப்படிங்கிறலாம் பார்த்தோம்னா, அதெல்லாம் ஒரு வெள்ளையர்க்கே வெளியில் வந்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். எல்லா விஷயத்திலையுமே இப்போ சட்ட ஒழுங்கு விஷயமும் எடுத்துக்கோங்க. தூத்துக்குடி சம்பவம் நேற்று பேசணும். தூத்துக்குடியில் அந்த அருணா ஜெகதீசனுடைய ஆணையம் ஒரு இதை சொல்லியிருந்தது, ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. அந்த அறிக்கைக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க திமுக? எத்தனை அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க? அதே மாதிரி ஆறுமுகசாமி ஆணைய கமிஷன், ஆறுமுகசாமி ஆணைய கமிஷனில் யார் யாரெல்லாம் இந்த ஜெயலலிதா மரணத்திற்கு காரணமானவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறதுல ராதாகிருஷ்ணனுமே இருக்கார். அவர் தான் இப்போ வந்து சென்னையுடைய கமிஷனராக வந்து நியமிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப எல்லாவற்றையும் பற்றிய ஒரு வெளிப்படையான விசாரணை அப்படிங்கிறது தேவையானதாக இருக்கிறது. இவங்க வந்தால் ஒரு புள்ளி வார்த்தை கொடுக்கறது, அவங்க வந்தால் ஒரு புள்ளி வார்த்தை செக் பண்ண மாட்டாங்க, நம்ம கொடுப்போம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் எல்லாருமே கொடுக்குறார்கள். அறிவிக்கப்பட்டதில் எவ்வளவு தூரம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது, அது எவ்வளவு தூரம் பலனளித்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையிலே ஒரு அழகான ஒரு விஷயமாக இருக்கும். பார்ப்போம் போயிட்டு வந்துட்டு ஆமாம் அப்படிங்கிறது. அதாவது முத முதலைய பிரதமராகி நரேந்திர மோடி நாடாளுமன்றத்துக்குள்ளே வந்தப்ப அப்படி மண்டிட்டு ஒரு வணக்கம் தெரிவித்தார் அப்படிங்கிறது தெரியும். இப்போ May 22 நாடாளுமன்றத்துடைய புதிய கட்டடத்தை வந்து திறந்து வைக்கப் போகிறார். சென்ட்ரல் விஸ்டா திறந்து வைக்க போகிறப்ப மறுபடியும் ஒரு முறை மண்டியிடுவார். ஏன் தெரியுமா? May 28 சாவர்க்கருடைய பிறந்த நாள் அன்றைக்கு அந்த நாடாளுமன்ற புதிய கட்டடத்தை திறக்கிறதுனால அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக, அவருடைய நினைவுகளை அஞ்சலி வந்து நினைவு கூறும் விதமாக சிட்டி ரோபா மாதிரி வருவார். அது தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? கடைசியா 3.1 ஒன்று குட்டியா வரும். ஆமா, அது மாதிரி. ஏன்னா புல்புல் பறவையில வருவார். புல்புல் பறவையில வந்துட்டு அவருடைய அந்த அர்ப்பணிப்பு, எவ்வளவு முறை வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தார் என்பதை நினைவு கூறும் விதமாக அத்தனை முறை மண்டிட்டு அவர் வந்து நாடாளுமன்ற கட்டடத்தை திறந்து வைப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, அது என்ன பண்ணிட்டு போறாங்க. ஆனா என்னன்னா, இப்ப ஒரு பெரிய சர்ச்சையே என்னன்னா, எதிர்கட்சிகள், அது கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்து காங்கிரஸ் கட்சிகள் இருந்து எல்லாருமே விமர்சிக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த நாடாளுமன்ற மரபுப்படி நாடாளுமன்ற கட்டடத்தை, புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை திறப்பதற்கான அத்தனை தகுதியுமே உரிமையுமே ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் தான் இருக்கிறது. ஏன்னா அவங்க தான் இந்த நாடாளுமன்றத்துடைய பிரதிநிதி, ரெப்ரசன்டேட்டிவ். ஆனா இவரு ஏன் வந்து வந்து ஏன் பிரதமர் அதை திறந்து வைக்கிறார்? அதுவும் ஒரு வருஷம் தான் இங்கே இருக்க போறாரு. அப்படியே இருந்தாலுமே அது வந்து அவருடைய வீடு மாதிரியே நினைச்சுக்கிறாரு. அது வந்து இந்த அரசியல் சாசனம் பசுமார உள்ள கொண்டு வந்து ஏற்றி யாகம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கிரக பிரவேசம் நான் போக மாட்டேன் அப்படின்னு கூட சொல்லுவார்னு நினைக்கிறேன், ஆட்சி முடிஞ்ச பிறகு கூட மேபி. ஸோ அப்படிதான் வந்து இருக்கு. அந்த அரசியல் சாசன சட்டம் 60, 79, 111 படி இந்த நாடாளுமன்றத்துக்கான அதிகாரம் மிக்க அந்த அதுக்கான தலைவரே வந்து ஜனாதிபதி தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எதிர்கட்சியினர் மல்லிகார்ஜுன கார்கே எல்லாம் பொங்கி தீர்த்துருக்காரு.
மனுஷன் காட்டமாக வந்து பேசியிருக்காரு. இது வந்து அரசியல் சாசன இதையே வரம்பையே மீறக்கூடிய ஒரு செயல். அது வந்து ஜனாதிபதிக்கு ஒரு அவமரியாதையை மோடி வந்து இழைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆமாம், நிச்சயமாக. இன்னொன்று பார்த்தோம்னா, அதாவது அவங்கள கூப்பிட்டுட்டு இவர் திறந்து வைக்கிறதுங்கிறத கூட வேற, அழைப்பதில்லையே குடியரசுகளுடைய பெயர் இல்லை. அப்படின்னா வந்து நாங்கள் வந்து ஒரு பழங்குடியைச் சேர்ந்தவ ஒரு பெண்மணியை நாங்கள் வந்து குடியரசுகள் ஆக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை திறந்து வைப்பதற்கே அவங்களுக்கான அழைப்பே இல்லை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அநியாயம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஆனால் என்னென்னா, இங்கேருந்து பொறுப்பான பதில் எதுவுமே இல்லை. ஏதாவது கிண்டல் அடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குதே தவிர, எல்லா கட்சிகளையுமே கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள். ஆனாலும் இந்த மாதிரியான விஷயத்தை தான் செய்வோம் அப்படிங்கிறது, சட்டத்தையும் அவமதிப்பது, ஜனாதிபதியும் அவமதிப்பது. நிச்சயமாக இது வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் அவருக்கு வந்திருக்கு. ஏன்னா ராகுல் காந்திலேருந்து எல்லாருமே இதை வந்து கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள். பெருந்தன்மையை அதை வந்து விட்டு கொடுத்துட்டு நீங்கள் திறந்து வைங்க, வழக்கமெல்லாம் நான் போட்டாக வேணால் போஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு அதை பண்ணலாம். வந்து எந்த விழாக்கு போனால் அதை தான் பண்ண போகிறோம் நம்ம. அதை வந்து பண்ணிட்டு போயிடலாம். குடியரசுத் தலைவருடைய கையால் அதுவுமே ஒரு பழங்குடியின பெண்மணி ஒரு புதிய நாடாளுமன்ற கட்டத்தை திறந்து வைக்கிறாங்க, உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு தருணமாக இருக்கும். அதை வந்து நரேந்திர மோடி இனிமேலாவது செவிமெடுப்பாரா, இல்லை வந்து சட்டத்தையும் ஜனாதிபதியும் அவமதித்ததை தொடர்வாரா அப்படிங்கிறத இன்றைக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. சிங்கத்தின் குகைக்குள்ளே நுழைந்து பிட்டரி மையரை பிடித்து உலுக்கியதை போல சேலத்து சிங்கம் எடப்பாடி அவர் ஏரியாலே போய் ஓபிஎஸ் குரூப் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கூட்டம் போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கியிருக்கிறாங்க. மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், இவர் புகழேந்தி, பிரபாகர், பிரபாகர், அஞ்சு பேர் தானே இருக்காங்க ஓபிஎஸ்ஸை தவிர எல்லாருமே இருக்கிறாங்க. ஆமாம், போய் இவங்க தாக்க, இவங்க வந்து இதால பேச்சால் தாக்க, அவங்க வந்து உண்மையிலேயே வந்து கையால் தாக்கி இருக்கார்கள். தாக்க தாக்க தடையிற தாக்க தாக்கன்னு சைதி தமிழரசி தாக்கப்பட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து பேனர் வைக்கிறதுல ஆரம்பிச்சு, முதல்ல எங்க ஆரம்பிச்சிச்சுன்னா சிக்கல், அதிமுகவுடைய கொடி பறந்துச்சான் அந்த அண்ணாவுடைய கைகளோடய, அதில் தான் வந்து இவங்க பயங்கரமாக கோபமாக இருக்காங்க. இது வந்து அதிமுக கூடி இதை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அண்ணா அப்படியே உதிர்ந்து உழப்போறாரு, அவரே இறங்கி வந்து அடிக்க போகிறாரு. அப்படி தான் வந்து ஆயிடுச்சு நிலமை. நாங்களும் அதிமுக தான் அப்படின்னு இவங்க தரப்பு பேச, அதுவும் சும்மாவே மனோஜ் பாண்டியன் வந்து ஒரு இப்படி தான் இருப்பார். அவருக்கு சரிசமமாக சண்டைப்படக்கூடிய ஒரு ஆள் அப்படி யாருன்னா ஜெயக்குமார் தான். ஜெயக்குமார் கிட்டத்தட்ட அந்த பாடி லாங்குவேஜோடு தான் இருப்பாங்க. அவரும் வந்து குஸ்தி, அவர் வேம்புலி, இவர் வந்து இவர். ஆமாம், இது இது கூட வந்து மீசையை முறுக்கிக்கிட்டு பெங்களூர் புகழேந்தி வேற வந்திருக்காரு அங்கேருந்து வண்டி கட்டிக்கிட்டு. ஸோ இந்த பிரச்சனை வந்து அப்படியே வெடிச்சிருச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே பெங்களூர் புகழேந்தியுடைய காரை வந்து தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. டிரைவர் வந்து ஒரு மாதிரி இதாகி சாதுரியமாக காரை வந்து கிளப்பி ஓடி இருக்கா அப்படி. ஆமாம், அது வீடியோவில் பதிவாயிருக்கு. இப்போ பாருங்கள், அதை எடுத்துகிட்டு எவ்வளோ அநியாயம் பாருங்கள். நாங்கள் தான் ஒரிஜினல் அதிமுக, எங்களுடைய நாங்கள் கொடி வைக்க கூட எங்களுக்கு உரிமை இல்லையா, எம்ஜிஆர் வளர்த்த கட்சியை இப்போ நிலைமையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அணி வந்து இப்போ புலம்பி அழுது வடியுது. அழுது வடிந்து இப்போ புகார் கொடுத்துருக்கிறார்கள். தாக்குதல் நடத்திய எடப்பாடி ஆதரவாளர்கள் மீது புகார் கொடுத்துருக்கார்கள். பிரச்சனை முடியாமல் போய்கிட்டே இருக்குது. இப்போ நிறைய கேஸ் எல்லாம் பெண்டிங் ஆச்சு, அதெல்லாம் இப்போ வரப்போதெல்லாம் சம்மர்காலே விட்டாங்க. இல்லை, அதனால தான் வந்து பேரை நம்ம என்ன பேரெல்லாம் மறந்துடுவாங்க போல, ஏதாவது சம்பவம் பண்ணணும்னு சொல்லி தான் எடப்பாடிக்கே போயிருக்காரு. இப்போ அவர் யோசிப்பார், இப்போ நம்ம தேனியில் போய் ஒரு சம்பவத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சம்பவம் பண்ணுவது அப்படிங்கிற மாதிரியான நிலைமைகள் தான் இருக்கின்றன. ஆக மொத்தம் இப்படியான பஞ்சாயத்தில் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. டெய்லி அவங்க இருப்பை காமிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் ஒரு அசம்பாவித சம்பவம். தமிழ்நாடு முழுக்க வெயில் கொளுத்து கொளுத்தும் கொளுத்துது, ஈவன் திருநெல்வேலியிலுமே கொளுத்து கொளுத்து கொளுத்துருச்சு. என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு மழை பின்னு பின்னு பின்னி இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா கிருமிகள் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் வந்து இப்போ நேரமே அவருக்கு சரியில்லை. ஸோ எங்கேயோ போன மாதிரியாத்தா என் மேலே வந்து ஏறாத்தா அப்படிங்கிற மாதிரி மத்தளத்துக்கு பல பக்கம் அடியில் ஒரு மலை ரூபத்தில் ஒரு அடி வந்துருக்கு அவருக்கு. அது பெரிய கனத்த மழை பெய்து அந்த வஉசி மைதானத்தினுடைய அந்த மேற்கு அந்த கேளையினுடைய மேற்கூரை இடிந்து விழுந்திருக்கிறது. 8 மாதம் தான் ஆகியிருக்கிறது, அதை கட்டி 8 மாதம் தான் அப்படிங்கிறதுனால ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே கட்டப்பட்டதான். ஸ்மார்ட்டிங்கான சிட்டிங்கான அப்படிங்கிற மாதிரி ஸ்மார்ட்டாக கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சிட்டி ரோபா வந்து தன்னை இது பண்ணிக்க முடியல, டிஸ்மேண்டில் பண்ண மாதிரி பண்ணிருச்சு. அந்த மாதிரி மேற்கூரை விழுந்திருக்கிறது. இப்போ அந்த இவருக்கு கான்ட்ராக்டருக்கு நோட்டீஸ் விட்டுருக்காங்க. நோட்டீஸ் விட்டுருக்காங்க. இங்கேருந்து ஐஐடியிலேருந்து அது வேற இதாக இருக்குது. பாண்டுரங்கன்னு ஒரு இன்ஜினியர் வேற அனுப்பி ஆய்வு பண்ண போகிறாங்க. ஓகே, எப்படி இவ்வளோ சிறப்பாக கட்டியிருக்காங்க, என்ன களிமண்ணிலே கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இங்கே இந்த கேபி பார்க்கில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடம் தான் அப்படிதான், தடவி பார்த்தாலே உழுது. மற்றதெல்லாம் வந்து தட்டி விட்டால் தான் உழுகும், தடவி பார்த்தாலே உதிர்ந்தது. அப்படி ஒரு சிறப்பான ஒரு ஒப்பந்தம் தான் அங்கேயும் இருக்கிறவர்களுக்கு கட்டி இருக்கிறார்கள். அண்ணாமலையுமே கடுமை அமைச்சிருக்காரு. இது வந்து மத்திய அரசுடைய திட்டம், அதுலேயுமே திமுக ஊழல் செய்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவருமே கடுமையாக விமர்சித்திருக்கார். நல்லவேளை அங்கே யாருமே இல்லை, இல்லை அதனால் வளர்ந்து எந்த உயிர்ப்பலையும் இல்லை.
ஆனால் உண்மையிலே கடுமையாக கண்டிக்கத்தக்கதுன்னா என்ன கட்டி 8 மாதங்களில் விழுகுது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு தரமற்ற ஒரு கட்டுமான பணிகளாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லவே வேண்டியதில்லை. ஒரு பெரிய முழு விசாரணை நடத்தி இதற்கு காரணமான அத்தனை பேருமே வந்து கண்டிக்கணும். ஆமாம், அந்த கேலரிக்கும் காய்ச்சல் வந்துருக்கு அப்படின்னு மலைக்கு காய்ச்சல் வந்த மாதிரி கேலரிக்கும் காய்ச்சல் வந்துருச்சு போல மலையில். ஆமாம், நிகழ்ச்சியின் கடைசி செக்மெண்ட் தேதி சொல்லும் சேதி. ரெண்டு சினிமா நடிகர்கள், ஒருவர் நடிகர் ரகுமான் மதுராந்தக சோழன் சொல்லிட்டு பொன்னியின் செல்வனில் ஓபிஎஸ்னுடைய ரோலை ஏற்றவர், தலைமறைவாக இருந்து எப்படியாவது தலைமை பதவியை கைப்பற்ற அப்படின்னு இருந்த ஒரு நடிகர், உண்மையிலே ஒரு நல்ல நடிகர், நல்ல ஒரு பெர்ஃபார்மர். ஓபிஎஸ் நல்ல பெர்ஃபார்மரா இருந்தா தான் கட்சி பதவி வந்திருக்குமே, அதுதான் இல்லையே. இவர் ரகுமான் உண்மையிலே வந்து சலங்கு இது சங்கமமாக இருக்கட்டும், கேளடி கண்மணியாக இருக்கட்டும், கேள்வி கண்மணி தானே அது, புது புது அர்த்தங்கள் பாட்டு தாங்க கேள்வி கண்மணி, புது புது அர்த்தங்கள் அப்படின்னு நிறைய படங்களை அவருக்கு வந்து சொல்லலாம். நிறைய படங்களை வந்து அவருக்கான உதாரணமாக சொல்லலாம். கடைசியாக பொன்னியின் செல்வன் வரைக்கும் நிறைய படங்கள் நடித்தவர், ஒரு வசீகரமான ஒரு நடிகர். வயதே தெரியாத சில நடிகர்கள் இருப்பாங்கல்ல, நாலாம் சின்ன வயசுல பார்த்தப்ப எப்படி இருந்தாரோ அதே மாதிரியே ஒரு பிசிக்கை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒருத்தர். அவர் ராம்கியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருப்பாங்க, மாறாமல் இருக்கிறார்கள். உண்மையிலே இப்போ இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார். அதே மாதிரி நகைச்சுவை நடிகர் சதீஷ், சதீஷ் அவருக்குமே பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நிறைய படங்கள் வந்துருக்கார், விஜய்லேருந்து ஆரம்பிச்சு எக்கச்சக்கமான படங்கள் கத்தி, அது கதாநாயகனாகவும் விசப்பிரிச்சை வேற செஞ்சுட்டு இருக்காரு. நாயசேகர் அப்படின்னு ஒரு படத்தை இப்போ ஏதோ வித்தைக்காரன ஏதோ ஒன்று நடிச்சிட்டு இருக்காரு, நடிச்சிருக்காரு. சரி, நடிச்சுட்டு போறாரு பாவம், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசை அவருக்குமே இருக்கும். ஒரு சில படங்களில் நம்மை சிரிக்க வைத்திருக்கிறார், சில படங்களில் கடுப்படுத்தி இருக்கிறார். ஆமாம், சில படங்கள் அப்படி பெரும்பாலும் பல படங்களில். சரி, ஓகே, அவர் பிறந்த நாளுங்க இன்னைக்கு. சதீஷ் அவர்களுக்கு நம்முடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வோம். ஓகே, அடுத்த சுற்றுப்பயணம் போகிறாங்க அப்படிங்கிறமே வந்து இன்னுமே கடுமையான விமர்சனங்கள் வரும். அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, இவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள். இவங்க வந்து வெளிநாடு சுற்றுப்பயணம், இப்போ மோடி வெளிநாடு சுற்றுப்பயணம், ஸ்டாலின் சுற்றுப்பயணம்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் இந்தியாவுக்கும் சுற்றுப்பயணம் பண்ண போகிறா அப்படி. ஏன்னா வந்து அவங்க மாநில அரசு கலைக்கப்பட்ட அநீதியை கண்டித்து எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் சந்தித்து ஆதரவு திரட்ட போகிறார். நிதிஷாவை பார்க்குறாரு, நிதிஷ்குமார் 23ஆம் தேதி. அதனால வந்து எல்லாருமே பார்த்து அது ஒரு பெரிய யுத்தத்தை தொடங்க போகிறாங்கனால ஒரே சுற்றுப்பயணமாகத்தான் இதில் இருக்குது. ஓகே, அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நாளை அப்படி என்ன புதிய விஷயம் வரப்போகுதுங்கிறத பார்ப்போம். நாளை மீண்டும் பல புதிய செய்தி கொண்டு விவாதங்களும் சந்திப்போம். நன்றி, நன்றி, நன்றி. வேல்பாரி, 3ஆம் உலகப் போர், வெற்றிமாறன், ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான 500க்கும் அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க.